வணக்கம். இப்போ வந்து பார்த்தோன்னா உடுமலைப்பேட்டை பல்லட விட்டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா பாக்கமிட்ட மிஷின் அண்ணன் வாங்கியிருந்தாரு. இப்போ வந்து டெமோக்காக நம்ம வந்திருக்கோம். அண்ணன் வந்து மிஷின் நம்ம கம்பெனி வந்து எப்படி தெரிஞ்சது, டெமோ சொல்லி கொடுத்துருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாருங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம கம்பெனி எப்படி தெரியுங்கண்ணா? எஸ்எஸ் இன்ஜினியரிங். நம்ம குழந்தையோட வீட்டுக்கு சொன்னாருங்க. சரிங்க. அவர் வந்து சேலத்தில் அவருக்கு எடுத்து தராமாங்க. சரிங்க. அப்போ நான் இந்த மாதிரி போகிற ஐடியா இருந்துச்சுங்க. அவரை கூப்பிட்டு கேட்டது அவரு 500 எஸ்எஸ் கேட்டு பாருங்கன்னு சொன்னாருங்க. சரிங்க. அவங்க வந்து கேட்டு நான் பணம் ஃபர்ஸ்ட் டைம் அட்வான்ஸ் கட்டினா கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் சொன்னது கூட முன்னாடி மிஷின் இறக்கிட்டாங்க, கொஞ்சம் இறக்கிட்டாங்க. சரி. இன்னைக்கு டெமோ அங்கே திருப்தியாக இருந்துச்சு. சரிமே ஓகே பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சுப்பா. நீ பேசுப்பா. வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுங்க? ஈஸியாக இருக்குங்க. சரிங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து இப்போ ரொம்ப சிரமமா இருக்கு. சரி. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தால எப்படி இருக்குங்க? சொல்லி கொடுத்தால வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நாங்க விசாரிச்சபடி கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுங்க. பிரைஸ் ஆகட்டு, மெட்டீரியல் ஆகட்டு. சரிங்க. மிஷின் குவாலிட்டி எப்படி இருக்குங்கண்ணா? மத்த பக்கம் வெளியே விசாரிச்சு வந்துட்டோம். சரிங்க. இடத்துல போய் கேட்டு வந்தேங்க. அமௌண்ட்டும் மிஷினும் வேறு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. சரிங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சொன்ன டைமுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்க. வந்து பார்த்தனா நீங்க வேற ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கோழி பண்ணை போட்டுருக்கேங்க. நான் கோழி பண்ணை போட்டுருக்கேங்க. இது வந்து பாகமட்டம் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க. வேற பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, பாகமட்டம் பண்ணோம்னா நேச்சுரா இருக்கிறதுனால அது கொஞ்சம் மக்கற பொருள் அப்படிங்கறதுனால சரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இது போட்டுருக்கேங்க. இது லோக்கல்ல செல் பண்ண போறீங்களா இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? லோக்கல் தாங்க. சரிங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனா வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க. பால் போட்டு ஓட்டலாம்னு இருக்கீங்களா? இல்ல நாங்களே தான் பண்றங்க. நீங்களே பண்ணலாம்னு இருக்கீங்க. ஓட்டறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஈஸியா இருக்குங்க. சரி. ஈஸியா இருக்குங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அண்ணா அண்ணன் கிட்ட பேச போறோம். அண்ணா வந்து பார்த்தோம்னா குன்னத்தூர்ல வந்து மிஷின் போட்டிருக்காரு. ஒரு 5 வருஷமா வந்து பாக்கமட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காரு. பிளேட் வந்து லோக்கலையும் சேல்ஸ் பண்றாரு, வெளியே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணாலதான் நம்ம கிட்ட வந்து அண்ணா வந்து மிஷின் எடுத்திருக்காரு. சரி, அதனால வந்து அண்ணன் கிட்ட கேட்போம், எதுக்காக எப்படி ரெக்கமெண்ட் பண்ணீங்க, மிஷின் எப்படி இருக்கு, ஆனா அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? சீனிவாசன். சரிங்கண்ணா. குன்னத்தூர்ல நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சேலத்துல ஒரு பக்கம் எடுத்தோம். அங்க வந்து எனக்கு குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இப்போ எங்க வீட்டுல வந்து ஒய்ஃபுடைய அக்கா வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து மத்த பக்கம் எல்லா பக்கம் விசாரிச்சு சர்ச் பண்ணி பார்த்ததுல எஸ்எஸ்ஐ வந்து மத்த இடத்த விட எஸ்எஸ்ஐ வந்து கம்பேர்டு பெட்டரா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் வைஸும் சரி, பில்ட் குவாலிட்டி, ஹீட்டனுடைய இது கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் அதுக்கு வந்து நேரில் ஒரு டைம்ஸ் ஒன்ஸ் போய் பார்த்து செக் பண்ணோம், ஓகேவாக இருந்துச்சு. அதனால தான் இதை எஸ்எஸ்ஐ சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. மிஷினோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கண்ணா? குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு. பில் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஹீட்டர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் வந்து லோக்கல் மட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறீங்களா? இப்போ லோக்கல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் ஃபியூச்சரில் ஒரு பிளான் இருக்கு. மாதம் எவ்வளோ இன்கம் வருதுங்கண்ணா? மந்த்லி அது நாங்க வந்து எப்படின்னா ரன் பண்றதை பொறுத்து வருதுங்க. நம்ம எவ்வளவு ஹவர்ஸ் ரன் பண்றோமோ அது பொறுத்து. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருதுங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு 35-40 வருங்க. நாங்க ஆவரேஜ் வந்து 35,000-40,000 இன்கம் வருதுங்க. நீங்க வந்து இது போக வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இப்போதைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே உங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குங்க? சொந்த தொழிலா இருக்குங்க. சரி சரி சரி.